ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா திமுக அண்டு ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருக்குமான போட்டி தான் அதிகம் இருக்கு. ஏன் அப்படின்னா அதிமுக ஏன் இங்க போட்டியில இல்லைன்னா அதிமுகக்கான வேலை வந்து யாரும் பார்த்த மாதிரி தெரியல. ஓபிஎஸ் தோக்கடிக்கிறதுக்கான வேலைகளை தான் அதிமுகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால அதுவும் குறிப்பா ஆர்பி உதயகுமார் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்லாம் பேசப்பட்டது. அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியில போட்டி கடுமையான போட்டி வந்து திமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் தான் இருக்கு அப்படிங்கறது வந்து தெரிய வருது.